ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச சாக்கோ பார் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1/2 லிட்டர் பாலை பேனில் சேர்த்துங்க. நீங்கள் எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் இன்னும் நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். அந்த பாலை நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டுக்குங்க. அது கூடவே 1/4 கப் பாலை சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிங்க. பால் நல்லா கொதித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கூடவே 50 கிராம் சுகரை சேர்த்துங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு அது கூட 2 ஸ்பூன் பால் பவுடரை சேர்த்து கலந்துங்க. நான் வந்து 10 ரூபாயில் கிடைக்கிற பால் பவுடரை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அடுப்பை இப்போ நம்ம சிம்மில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷம் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம். அது ஓரமாக ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சாக்கோ கப் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹீட் பண்ணிங்க. அது மேலே ஒரு பவுலை வச்சு சாக்லேட் பீசஸை போட்டுக்கலாம். சாக்லேட்டை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் மெல்ட் ஆகணும். அதுக்கு நம்ம டைரி மில்க்கோ டார்க் சாக்லேட்டோ சேர்த்துக்குங்க. நான் டார்க் சாக்லேட் பாதியும் மில்க் சாக்லேட் பாதியும் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும். அடுத்ததாக அதுக்கு மோல்டு நம்மக்கிட்ட இல்லாததால் நான் பேப்பர் கப் எடுத்துக்கிட்டேன். இந்த பேப்பர் கப்போட ஓரத்தில் லைட்டாக கட் பண்ணிங்க. அப்போ தான் கடைசியாக சாக்கோ பார் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கப்பை சுற்றி நல்லா சாக்லேட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க. அதை 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் சாக்லேட் கப்போட செட் ஆகும். இந்த கப்பு செட் ஆகிற வரைக்கும் நம்ம பாலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பால் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஃப்ளேவருக்கு 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து 2 நிமிஷம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கப்பை வெளியில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கப்பு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நாம் ஆறின பாலை இந்த கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து அதோட நடுவில் இப்படி சின்னதாக கட் பண்ணிங்க. கப்பை இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிங்க. கட் பண்ண ஹோலில் குச்சியை இன்செர்ட் பண்ணிங்க. இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரீசரில் 1/8 மணி நேரம் வச்சிடுங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சாக்கோ பார் எப்படி வந்துடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகி இருக்குது. இப்போ நாம் மேலே இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பாலை வச்சு 2 ரெசிபி போட்டிருந்தோம். பால்கோவாவும் ஐஸ்கிரீமும் போட்டிருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட சாக்கோ பார் ரெடி. பிஎம் ரெசிபி பாருங்கள், நீங்களும் சமையலில் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.